செய்திகள் தொடர்கின்றன. அரவக்குறிச்சி தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் ஓட்டுக்கு பணத்தை வாரி இறைத்து வெற்றி பெற முயற்சிப்பதாக தேமுதிக இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் குற்றம் சாட்டினார். அரவக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் அரவை முத்துவை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் வாக்கு சேகரித்தார். வீடு வீடாக நேரில் சென்று பரப்புரை மேற்கொண்ட அவர் தேமுதிக வேட்பாளர் அரவை முத்துவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய எல் கே சதீஷ் அரவக்குறிச்சி தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் ஓட்டுக்கு பணத்தை வாரி இறைத்து வெற்றி பெற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். வரும் தேர்தலில் தேமுதிக அமோக வெற்றி பெற்று தொகுதியில் நிலவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் என்று உறுதியளித்தார். இந்த அரவக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா மறுதேர்தல் நடைபெறுகிறது. அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல தமிழகத்திலேயே மறுதேர்தல் நடைபெற தொகுதி இந்த ரெண்டு தொகுதி தான். இன்னைக்கு இதை பார்க்கும்போது தமிழக மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கண்டிப்பாக தலைகுனிவு தான் அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது அரவக்குறிச்சி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரெண்டு கட்சியில் இருக்கும் அந்த வேட்பாளர் தான் பணக்காரக்காங்க. திமுக சரி அதிமுக சரி அந்த கட்சி தொண்டர்கள் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு ஒரு வீட்டிலையும் வந்து திமுக வேட்பாளர் சரி அதிமுக வேட்பாளர் சரி கிட்டத்தட்ட வாக்குகளுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. இதுவே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கருப்பு பணத்துக்கு ஒழிக்கிறதுக்கு சரியான இந்த தேர்தலை நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் முத்து அவர்கள் அமோக வெற்றி பெற்று எங்களுடைய தேமுதிக சார்பில் இந்த சட்டமன்றத்தில் முதல் வேட்பாளராக. அறந்தாங்கி அருகே காவல்துறையை கண்டித்து காவல் நிலையம் முன்பு வாலிபர் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த ஆவுடையார் கோவிலைச் சேர்ந்தவர் ராஜா. இவருக்கும் சக்திவேல் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி இரவு ராஜா சாலையில் நடந்து சென்றபோது மறைந்திருந்த மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் பலத்த காயமடைந்த ராஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்த நிலையில் தன்னை தாக்கியவர்களை கைது செய்யக்கோரி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு புகார் அளித்தும் இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ராஜா காவல் நிலையம் முன்பு உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார். இதனையடுத்து அங்கிருந்த போலீசார் ராஜாவை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை அருகே லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். புதுக்கோட்டை கீரனூரை சேர்ந்த மாரிமுத்து மற்றும் ராசுவேல் ஆகிய இருவரும் மேலூரில் உள்ள உறவினர் திருமணத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது திருச்சியிலிருந்து புதுக்கோட்டைக்கு மணல் ஏற்றி வந்த லாரியும் இருசக்கர வாகனமும் மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இதில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இதனையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளனூர் காவல்துறையினர் காயமடைந்த லாரி ஓட்டுநர் மற்றும் உயிரிழந்த இருவரையும் புதுக்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொழிற்கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் தன்னை டிக்கெட் பரிசோதகர் என்று கூறி ரயில் பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதனை செய்தபோது பிடிபட்டார். பெரம்பலூர் அருகே உள்ள இரூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். இவர் திருச்சியிலிருந்து கடலூர் வந்த பயணிகள் ரயில் அரியலூர் வந்தடைந்த பின் ரயில் பட்டியில் ஏறி டிக்கெட் பரிசோதனை செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த ரயிலில் உண்மையான டிக்கெட் பரிசோதகர் ஏறி டிக்கெட் பரிசோதிக்க முயன்றார். அப்போது பயணிகள் சற்று முன்புதான் ஒருவர் டிக்கெட் பரிசோதித்துவிட்டு சென்றதாக தெரிவித்தனர். இதனையடுத்து உஷாரான டிக்கெட் பரிசோதகர் போலி டிக்கெட் பரிசோதகர் ராஜமாணிக்கத்தை ரயில்வே போலீசாரின் உதவியோடு மடக்கி பிடித்து பின்னர் ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். முதுமலை புலிகள் காப்பகத்தில் 3ஆவது சுழற்சி நேர்முக ஒருங்கிணைப்பு பயிற்சி கூட்டம் நிறைவடைந்தது. நீலகிரி மாவட்ட முதுமலை புலிகள் காப்பகத்தில் 3ஆவது சுழற்சி நேர்முக ஒருங்கிணைப்பு பயிற்சி கூட்டம் கடந்த 7ஆம் தேதி துவங்கியது. இந்த பயிற்சி முகாமில் தமிழகம், தெலுங்கானா, ஒடிசா, ஆந்திரா, உத்தரகண்ட், அஸ்ஸாம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய 9 மாநிலங்களைச் சேர்ந்த புலிகள் காப்பக அதிகாரிகள் 26 பேர் கலந்து கொண்டனர். புலிகள் காப்பகத்தை மேலாண்மை செய்வதில் புதிய தொழில்நுட்பங்களை எவ்வாறு புகுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை பெற்றனர். கடந்த 7 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த பயிற்சி கூட்டம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்த பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கோவை அருகே ஏடிஎம்மில் பணம் எடுக்க சாலையோரத்தில் வரிசையில் நின்றவர்கள் மீது கார் மோதி 2 குழந்தைகள் கர்ப்பிணி பெண் உட்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். கோவை சின்னியம்பாளையத்தில் இந்தியன் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் உள்ளது.
இந்த ஏடிஎம்மில் நேற்று பிற்பகலில் பணம் நிரப்பப்பட்டதை அறிந்த அப்பகுதி மக்கள் பணம் எடுப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இந்நிலையில் கோவையில் இருந்து திருப்பூர் சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பணம் எடுக்க வரிசையாக நின்றிருந்தவர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் கார் பயணம் செய்த சிந்துஜா என்ற கர்ப்பிணி பெண், இரண்டு குழந்தைகள் உட்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே கார் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் அருகில் நின்று கொண்டிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்தன. இனி பல்வேறு செய்திகளை விரைவுச் செய்திகளாக தற்போது காணலாம். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்றதும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் 30 லட்சம் பேரை வெளியேற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். தான் சொன்னது போல் மெக்சிகோவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுவர் எழுப்பப்படும் என்றும் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் அதிரடியாக கூறியுள்ளார். சென்னையில் உள்ள ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வங்கி நேற்று மாலை 3 மணியுடன் மூடப்பட்டதால் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற வந்த வாடிக்கையாளர்கள் வங்கி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காலை முதலே பணம் மாற்றுவதற்கு காத்திருந்த தங்களுக்கு வங்கி மூடப்பட்டது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். இன்னைக்கு வந்து சண்டேன்றதுனால 9:00 இருந்து 4 மணி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, ஆனா 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மக்கள் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க? அதுவும் இல்லாம 2000 ரூபாய் நோட்டு கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்தா சில்லறையே கிடைக்கிறது இல்ல. 100 ரூபா நோட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாதான் மக்கள் வந்து புழக்கத்தில் விடுவாங்க 100 ரூபா அந்த மாதிரி. ஸோ 2000 ரூபா கொடுக்கும்போது 2000 ரூபா எப்படி டீக்கெட்ல போய் 2000 ரூபா கொடுத்தா எப்படி சார் சேஞ்ச் தருவாங்க? பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் அறிவிப்பை தொடர்ந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்யும் மழையாலும் கடல் நீர்மட்டம் குறைந்துள்ளதாலும் திருவள்ளூர் சிலையை காண படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாலும் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ₹500, ₹1000 நோட்டு தான் போதிய மாற்றுக்கு மாற்றுறதுக்கு போதிய அவகாசம் கிடைக்கல யாருமே அது ஹெல்ப் பண்ணல அதெல்லாம் ரொம்ப வியாபாரம் பாதிப்பா இருக்கு மழைனாலயும் வியாபாரம் இல்ல சரல் மழை பெய்யறதுனால மக்கள் ரொம்ப கஷ்டம் அதாவது டூரிஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டம் சிரமப்படுறாங்க ₹500 ₹1000 நோட்டெல்லாம் மாற்ற முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாமக்கல் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஈஸ்வரனுக்கு பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, சந்தனம், திருமஞ்சரம் மற்றும் விபூதி உள்ளிட்ட வாசனை பொருட்களால் அபிஷேகம் நடந்தது. அதன் பிறகு பக்தர்களிடம் பெறப்பட்ட நாணயங்கள் போடப்பட்ட கலசத்தின் மூலம் சொன்னாபிஷேகம் நடைபெற்றது. நாமக்கல் ஏகாம்பரீஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே உள்ள கோடல வளசை கிராம மக்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர், சாலை, மின்விளக்கு, கழிவுநீர், கால்வாய், பேருந்து வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இப்பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேட்டால் பல தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். ஒரு வசதி இந்த ஊரில் இல்ல, அடிப்படை வசதி, தண்ணி வசதி இல்ல, டாய்லெட் வசதி இல்லங்க. 3-4 வாட்டி வருது தண்ணி வருது, அது கூட 3 குடம் 2 குடம் அதுக்கே சண்டை ஆயிடுச்சுன்னு ஊர்ல ரொம்ப சண்டை அடிக்கிறாங்க. தண்ணிக்கு கரண்ட் வசதி இல்ல, பஸ் வசதி இல்ல, பசங்க ஸ்கூல் பார்த்து டைம் பஸ் இல்ல சார். என்ன 12வது பசங்களும் இல்ல, 10வது பசங்களும் இல்லங்க. பாதுகாப்பு எதுவும் இல்ல. காந்தி நகரத்துல இருந்து இங்க நடந்து வரணும், 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் யாருமே பாக்குறது இல்ல. அது வந்து பயமா இருக்குது. எங்க வயசு பிள்ளைங்களை அனுப்பிட்டு வரத்து வீட்டுக்கு வரது நடவடிக்கை எடுத்து பாத்துக்கணும். சென்னை அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் உலக நீரிழிவு தினத்தையொட்டி விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் இலவச மருத்துவ பரிசோதனை, உடற்பயிற்சி, ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை சுகாதார சீர்கேடு நடைபெற்றதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைகை அணையில் தண்ணீர் மாசடைந்து ஆகாய தாமரை செடிகள் திணைந்து துர்நாற்றம் வீசுகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வைகை நதி நீரை சுத்தம் செய்து ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவையில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான தடகள போட்டிகள். தமிழக வீராங்கனைகள் தங்கம் பெறும் வாய்ப்புகள் அதிகரிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான இளைஞர்களுக்கான தடகள போட்டிகளில் தமிழக வீராங்கனைகள் தங்கம் பெறும் வாய்ப்புகள் மேலும் அதிகரித்துள்ளது. கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் கடந்த 10ஆம் தேதி தேசிய அளவிலான இளையோருக்கான தடகள போட்டிகள் தொடங்கியது. வருகிற 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஓட்டம், குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல் மற்றும் ஈட்டி எறிதல் போல்வால்ட் உள்ளிட்ட போட்டிகளில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். கடந்த 4 நாட்களில் நடைபெற்ற போட்டிகளில் தமிழக அணிகள் அதிக புள்ளிகள் பெற்று சிறப்பாக விளையாடி வருவதால் மேலும் பல பதக்கங்கள் பெறும் வாய்ப்பு உள்ளது. இப்போட்டியினை ஏராளமான பார்த்து ரசித்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.